வணக்கம் நேயர்களே, உங்களுக்கு தேவையான பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிழா ஊக்கமுடையான் உடை என்கிறது திருக்குறள். யார் ஒருவன் தளராத முயற்சி உடையவனாக இருக்கிறானோ அவனுடைய விலாசத்தை விசாரித்து கொண்டு ஆக்கம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சியானது வந்து சேரும் என்று உறுதியளிக்கிறது திருக்குறள். ஆகையால் பொருளாதார வளர்ச்சி காண வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவருமே செய்ய வேண்டியது இடைவிடாத முயற்சி. அந்த வகையிலே பல்வேறு முயற்சிகள் இருக்கின்றன. அவற்றிலே மியூச்சுவல் ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய பரஸ்பர நிதியின் மூலமான பொருளாதார வளர்ச்சிக்கான முயற்சிகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும், அதிலே குறிப்பாக மாதாந்திர வருமானம் பெறுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பது குறித்து விளக்குவதற்காக இன்றைய தினம் நமது அரங்கிற்கு நிதி ஆலோசகர் திரு தில்லை மகேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதியுகம் தொலைக்காட்சி சார்பிலும் வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். மாதாந்திர வருமானம் அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய வருமானம் வந்து நிறைய பேருக்கு போதவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு நல்ல வகையில் அந்த வருமானத்தை பெருக்கிக் கொள்ளணும்னா ஒரு மாற்று வழிகள் அல்டர்னேட்டிவ் மந்த்லி ஸ்கீம் இன்கம்ங்கிறது நல்லது. ஆனால் அதற்கான பணத்தையும் நம்ம தான் உருவாக்கணும் இல்லையா? அந்த முதலீடு நம்ம செலுத்தினால்தான் அந்த வருமானம் கிடைக்கும். அப்போ இப்போ இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, அது குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக மாத வருமானத்தை எப்படி ஈட்டலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை பற்றி சொல்லுங்களேன். கரெக்ட். இப்போ நீங்கள் வந்து குறளில் சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னலாக நிறையா முதலீட்டு திட்டங்கள் இருக்குது. இப்போ வங்கியிலே வந்து வைப்பு நிதி இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட் இது வந்து கேரண்டீடாக நமக்கு வந்து மாதாந்திரமாக வட்டி வாங்கிக்கலாம், இல்லை குமுலேட்டிவாகவும் நம்ம வட்டி வாங்கிக்கலாம். இது வந்து கேரண்டீடு. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது, எல்ஐசி போன்ற நிதி காப்பீடு நிறுவனங்களில் ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் ஆனுவிட்டி பிளான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கேரண்டீடாக கொடுக்கறது. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் பிளான். இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம முதலீடு செய்யணும்னா நம்மளுடைய முதலீடு வந்து பாதுகாப்பாக இருக்கும், அதே மாதிரி ரிட்டர்னும் வந்து ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு போதுமானதாக இல்லாத பட்சத்தில் இதுக்கு மாற்று ஒரு சிந்தனையோ ஒரு மாற்று திட்டத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான், அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபி நம்ம வந்து நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ங்கிறது வந்து நம்ம வந்து முதலீடு செய்யக்கூடியது. இப்போ அதிலிருந்து நமக்கு ஆதாயம் வந்து வரும்போது மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து பல முறைகளில் நம்ம வந்து ஆதாயத்தை எடுக்க முடியும். இல்லை, முதல்ல எஸ்டபிள்யூபிக்கு போகிறதுக்கு முன்னாடி, விட்ராயல் பிளானுக்கு போகிறதுக்கு முன்னாடி, எஸ்ஐபியை வந்து எப்படி கட்டமைக்கணும், அதுக்கு என்னென்ன இருக்குங்கிற சுருக்கமாக சொல்லுங்கள். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வதற்கு ஒரு பெரிய தொகையை நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு தான் வந்து நம்ம வந்து அதில் வந்து முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு சிறு முதலீட்டாளர்கள் இப்போ வந்து அவரால் வந்து 500 ரூபாய் தான் மாதம் சேமிக்க முடியும் அப்படின்னா அவருக்கும் ஒரு வாய்ப்பை வந்து நம்ம உருவாக்கி கொடுத்துருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில். அதாவது மாதம் மாதம் ஒரு 500 ரூபாய் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண செய்யக்கூடிய முறைக்கு தான் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதில் இது செய்யக்கூடிய முறை இதனால் என்ன நமக்கு வந்து லாபம் அப்படின்னா, இப்போ வந்து பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்களில் முதலீடு பண்ணும்போது பங்குச்சந்தை வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு முதலீடு ஆனது ஆவரேஜ் ப்ரைஸாக வந்து ஆகிறதுனால நமக்கு வந்து அந்த ரிஸ்க் வந்து ரெடியூஸ் ஆகுது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில். அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன சிறுதொழி பெருவுள்ள மாதிரி ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து நம்ம சேர்க்கறதுனால ஓய்வு காலத்தில் ஒரு பெரிய ஒரு தொகையை வந்து நமக்கு வந்து அது உருவாக்கி கொடுக்கும். இந்த மாதிரி பல பயன்பாடுகள் எஸ்ஐபியில் இருக்கு. ரைட். ஸோ இதுக்கு ஆல்ட்ரேட்டிவ் நீங்கள் சொல்லக்கூடிய எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய லம்சமான அமௌண்ட்டை செலுத்தினால்தான் அதுக்கூட பயன்கள் கிடைக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக. அதை உருவாக்குவதற்கு கட்டமைப்பதற்கு வந்து எஸ்ஐபியை நம்ம பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக. அந்த டூலை பயன்படுத்தி கொண்டு அதுலேருந்து சேர்க்கிற பணத்தை எஸ்டபிள்யூபியாக போட்டுக்கலாம். இப்போ எஸ்டபிள்யூபி பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒருத்தர் வந்து 25 வயதில் வந்து வேலைக்கு சேர்றாரு அப்படின்னா அவர் எஸ்ஐபி முறையில் முதலீட ஆரம்பிச்சிருப்பார். ஓய்வு கால வயது 50-55 வரும்போது அந்த எஸ்ஐபி முறையில் சேர்த்த பணமானது ஒரு 50 லட்சமோ 60 லட்சமோ இல்லை 1 கோடியோ இருக்கும். அப்போ அதிலிருந்து நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு விட்ரால் பிளான் மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதிலிருந்து பணம் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு மாதம் மாதம் வந்துட்டு இருக்கும். இதை வந்து எப்படி வங்கி டெபாசிட்லேயும் வந்து சிஸ்டமேட்டிக் விட்ராலிங்லையும் அடிப்படையில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இன்றைய வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 6% நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் வங்கியில் டெபாசிட் பண்ணுறோம், மாதம் மாதம் உங்களுக்கு வந்து 600 ரூபாய் வந்து கிடைக்குது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் அந்த மாதிரி கேரண்டீடாக ஒரு திட்டம் கேரண்டி சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிஸ்டமேட்டிக் விட்ரால் முறையில் மாதம் மாதம் ஒரு 600 ரூபாயோ 750 ரூபாயோ நம்ம ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். இதனுடைய சாதக பாதங்களை நம்ம வந்து மேற்கொண்டு பேசுவோம். அதற்கு முன்னால் ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம், பிசினஸ் டைரி. எங்கேருந்து பேசுறீங்க சார்? உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார். நடுவை பிடிச்சல கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க. பங்குச்சந்தையிலிருந்து அந்த
அட்ரஸ் வந்து சொல்லலாமா? இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வியே புரியல. பங்கு சந்தையில் அட்ரஸா? இல்லை, பங்கு சந்தைக்கு இது பண்ணுறதுக்கு அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, இது வந்து பங்குச்சந்தை வந்து என்னைக்கு நம்ம பங்குச்சந்தை நிபுணர் கேட்குறோமோ அன்றைக்கி அவங்கள்ட்ட கேட்கலாம். அதே போல் அட்ரஸ் வந்து டிமேட் இது வந்து வாங்க. இல்லைங்க, இப்போ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு சம்மந்தமாக பேசுகிறோம். மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து டிமேட் தொடங்கணும்னு அவசியம் இல்லை. டிமேட் எல்லாமே நீங்கள் வாங்கலாம். குறிப்பாக நீங்கள் பங்குச்சந்தையில் வாங்கணும்னா பங்குச்சந்தை நிபுணர் என்றைக்கு பங்கு இருக்கிறாங்களோ அன்றைக்கி கேட்கலாம். லாபம் வாங்குறதுக்கு? இல்லை, முதல்ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, லாபம் கிடைக்கும். நீங்கள் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கணும்னு கேட்குறீங்க. உங்களுக்கு தேவையான ரைட், உங்களுக்கு தேவையான பதிலை நிபுணர் சொல்லுவார். கவனமாக கேளுங்க, டிவியில் பாருங்கள். ரைட், நல்லதுங்க. இப்போ பங்குச்சந்தைக்கு அல்டர்னேட்டிவாக நம்ம பரஸ்பர நிதி அமைப்பை சொல்கிறோம். அதில் குறைந்தபட்ச முதலீடு எப்படி எப்படி லாபத்தை பதிவு செய்யணும் சொல்லிட்டு அப்புறம் மிச்சத்தை பேசுவோம். கரெக்ட். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு வந்து 500 ரூபாய், 100 ரூபாய் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்வதற்கு 100 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சா போகிறோம். அதே மாதிரி லம்சமாக முதலீடு பண்ணுறதுக்கு வந்து 5000 ரூபாய் இருக்குது குறைஞ்சபட்சம். சில திட்டங்களில் 2000 ரூபாயும் இருக்குது. டேக்ஸ் சேவிங் இஎல்எஸ் ஸ்கீமில் 500 ரூபாய் கொடுத்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதற்கு வந்து நம்ம வந்து டிமேட் கணக்கு தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக பேங்க் அக்கௌண்ட்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு இந்த மாதிரி ப்ரூஃப், கேஓசி டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். பட் இந்த நேயருடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஏதோ கிராமப்புறத்தில் இருந்து கேட்கறதா புரிஞ்சுக்கலாம். அதாவது டிமேட் கணக்கு எப்படி துவக்குது, பங்குச்சந்தையில் எப்படி நுழைகிறது அப்படிங்கிறத கேட்குறாங்க. இப்போ அந்த மாதிரி கிராமப்புறங்களில் வந்து டிமேட் கணக்கு துவக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் பக்கத்தில் உள்ள நகரங்களில் வங்கிகள் மூலமாக பண்ணலாம். ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், அவங்களும் வந்து அந்த டிமேட் கணக்கை வச்சிருக்காங்க. அதில் மூலமாகவும் பண்ணலாம். இல்லை, இப்போ நிறைய மொபைல் தேவையான சர்வீஸும் தராங்களா? ஏன்னா வச்சிருக்காங்க. ஆரம்பிச்சு வச்சுட்டு பேசாமல் இருந்தாலும் இவங்களுக்கு அது விஷயம் தெரியாது. அதை எப்படி கற்றுக்கிறது அவங்க? அதாவது அந்த நிறுவனத்தினுடைய, அதாவது வங்கியினுடைய வாய்ப்புகள் வேற இல்லை. அது பக்கத்து நகரத்துக்கு போனால் தான் வந்து நிறைய நிறுவனங்கள் கிடைக்கும். கிராமப்புற பகுதியில் அருகில் உள்ள வங்கிகள் மூலமாக பண்ணலாம். இல்லை, ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதில் அவருக்கு தொழில்நுட்பம் தெரிந்ததுன்னா அந்த மூலமாகவும் இப்போ ஆன்லைன்லேயே அவருக்கு வந்து முதல்ல விஷயத்தை கற்றுட்டு அப்புறம் இறங்கணும் இல்லையா? ஆமாம், சரி. பட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இலவசமாக இப்போ டிமேட் கணக்குலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆனுவல் ஏஎம்சி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் 300 ரூபாய் 400 ரூபாய் இருக்கும். அதனால் அக்கௌண்ட்டை துவக்குவது மிக எளிது. அதே மாதிரி குறைஞ்சபட்சமாக அமௌண்ட்டு வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் ஒரு ஸ்டாக்கு கூட இப்போ நம்ம வாங்க முடியும். அந்த மாதிரி குறைந்த அமௌண்ட்டில் கூட நம்ம வந்து பங்குச்சந்தையை தொடங்கலாம். சரி, இப்போ மேற்கொண்டு நம்ம வந்து எஸ்ஐபி பற்றி சொன்னீங்க, அதுக்கப்புறம் எஸ்டபிள்யூபி மாதிரத்தை பற்றி சொன்னீங்க. அப்போது அதுலேருந்து சிஸ்டமேட்டிக்காக விட்ராயல் பண்ணும்பொழுது நமக்கு கேரண்டிட் இன்கம் கிடைக்காது. ஆனால் நம்ம ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டா எனக்கு மாதம் மாதம் எனக்கு 5000 ரூபா அதுலேருந்து வரணும், இல்லை 10000 வரணும்னா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ வந்து எப்படின்னா ஒரு கம்பேரிசன் வந்து நம்ம ஸ்டடி பண்ணி சொல்லலாம். இப்போ வந்து 100000 ரூபாய் வங்கியில் முதலீடு பண்ணும்போது 600 ரூபாய் மாதம் மாதம் 6% வட்டியில் வந்து 600 ரூபாய் நமக்கு கேரண்டிடாக கிடைக்குது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இப்போ இந்தியாவுடைய வட்டி விகிதம் வந்து நம்ம வந்து ஆவரேஜாக இப்போ கடந்த காலங்களில் 2016 வந்து ஒரு திட்டத்தில் நம்ம முதலீடு, உதாரணத்துக்கு வந்து இப்போ ஐசிஎஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு கூட நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஐசிஎஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் 2006 நம்ம வந்து 100000 ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கோம். நம்மளாக ஒரு அசம்ஷனில் 9% வட்டி கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கிட்டு நம்ம அந்த இதில் சிஸ்டமேட்டிக் இன்டர்வல் பண்ணல 790 ரூபா மாதம் நமக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம்னா 790 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, முதல் மாதத்தில் ஒருவேளை அந்த 9% அந்த ஃபண்டு வந்து வளர்ச்சி அடையலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 790 ரூபா வந்து நம்மளுடைய கேபிட்டலேருந்து எடுத்து வரும், 100000 ரூபாயிலேருந்து குறைந்து வரும். ஆனால் 2014, 2017, 2018, 2019, 2020 வரைக்கும் பங்குச்சந்தை ஏறுமுகத்தில் இருந்த காரணத்தினால லாபம் கிடைச்சது. அதனால 790 ரூபா வந்து நமக்கு லாபமாக தான் வந்துட்டு இருந்தது, லாபத்துலேருந்து வந்துரு. ஆனால் 2020 கோவிட் கடந்த ஆண்டில் பார்க்கும்போது இந்த மாதிரி வட்டியில் எடுத்து எடுத்து நம்மளுடைய கேபிட்டல் வந்து குறைஞ்சிடுச்சு. ஸோ அப்போ வந்து 80000 ரூபாய் இருந்தது. ஸோ அதுவும் வந்து திருப்பி ரெக்கவர் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலீட்டு தொகை வந்து 120000 ரூபாய் இருக்குது. இந்த 780 ரூபா நம்ம விட்ரா பண்ணோம் பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 9000 ரூபா போட்டோம் அப்படின்னா 45000 ரூபா வந்திருக்கும். கிட்டத்தட்ட 160000 ரூபா நம்ம வாங்கின பணம் சந்தையினுடைய இந்த மதிப்பு கிட்டத்தட்ட அது வந்து 12% இருக்குது. இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட நம்மளை பொறுத்தளவில், முதலீட்டாளர்களை பொறுத்தளவில் மாதம் மாதம் ஒரு 790 ரூபா ஃபிக்ஸடாக நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கணிக்க முடியும். அதுக்கு அடுத்தபடியாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா வங்கியில் வந்து நமக்கு வந்து டிடிஎஸ் அதெல்லாம் இருக்குது, வரி சேமிப்பு. ஸோ இதில் விட்ரால் பிளானில், சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளானில் கம்பேரிட்டிவ்லி பேங்க் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸை விட நமக்கு வரி சேமிப்பும் வந்து இருக்கு. அது தொடர்பாக இன்னும் சில கேள்விகள் இருக்கு. வணக்கம். வணக்கம் சார், நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல சேர்ந்து இருக்கிறேன். சரிங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் அம்பத்தூர். சரி, கேளுங்க, உங்க கேள்வி கேளுங்க.
வந்து யூனிட்னா அது அதை பத்தி கொஞ்சம் எனக்கு தெரியல. யூனிட்னா என்ன, என்ஏவினா என்ன? சரி, நல்லது. அந்த மூணு வருடத்துக்கு போட்டிருக்கேன். சரிங்க, ஸ்கீம் பேர் தெரியுமா? அதை பத்தி கொஞ்சம் என்ன சார், அந்த ஸ்கீமோட பேர் தெரியுமா? என்ன பிளான்ல போட்டிருக்கீங்க ஸ்கீம்? வந்து ஆதித்யா பிர்லா, ஆதித்யா பிர்லா கம்பெனி பேரு. சரி, அதுல என்ன ஸ்கீம்? ஸ்கீம் வந்து ஆதித்யா பிர்லா வந்து உள்ள தேவையான பதில் நிபுணர் சொல்லுவாரு. கவனமா டிவியில பாருங்க. நன்றிங்க, உங்க கேள்விக்கு நன்றி. ஓகே, அவங்க என்ஏவினா என்ன, யூனிட் என்னங்கறாங்க? மியூச்சுவல் ஃபண்ட் அடிப்படையில் என்ன விஷயம் அப்படின்னா, க்ளோஸ்ட் எண்டட் ஸ்கீம்ஸ், ஓப்பன் எண்டட் ஸ்கீம், ரெண்டு வகைப்பாடு இருக்கு. அதுல வந்து ஓப்பன் எண்டட் ஸ்கீம்ஸ்னா எப்போ வேணாலும் விட்ரா பண்ணலாம், எப்போ வேணாலும் முதலீடு பண்ண முடியும். ஸோ அந்த திட்டத்தில் அவங்க வந்து 3 வருஷத்துக்கு அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை பிர்லா சன்லைஃப் டாக்ஸ் ரிலீஃப் ஸ்கீமாக இருந்துச்சுன்னா 3 ஆண்டுகளுக்கு நம்ம வந்து எடுக்க முடியாது. 3 ஆண்டுகளுக்குன்னா போட்டாங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் 3 ஆண்டு முடியும். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மதிப்பு என்ஏவி வந்து டெய்லி வந்து அவங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். 10 ரூபாய், 12 ரூபாய் அந்த மாதிரி, இல்லை குறைஞ்சிச்சுன்னா 8 ரூபாய், 9 ரூபாய் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு அவங்க யூனிட் இப்போ 5000 ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ முகமதிப்பு 10 ரூபான்னா அவங்களுக்கு 500 யூனிட் அலாட் ஆயிருக்கும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு அதுவே வந்து 12 ரூபா அப்படின்னா அதற்கேற்றபடி அந்த யூனிட் குறையும். அதுக்கப்புறம் என்ஏவியின் அடிப்படையில் அவங்களுக்கு லாபமாக மேற்கொண்டு சொல்லுங்க. ஆமாம், இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 500 யூனிட்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து அவங்க வாங்கின விலை 20 ரூபாய் இருக்குது, இப்போ வந்து 30 ரூபாய் அப்படிங்கும்போது மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்களுடைய சந்தை மதிப்பு. இன்னைக்கு வந்து விட்ரா பண்ணும்போது கொடுத்தீங்கன்னா அந்தக்கூடிய பணம் வந்து அவங்களுக்கு வரும். ஒவ்வொரு நாளும் 3 மணிக்குள்ள வந்து நம்ம வந்து திங்கள் முதல் வெள்ளிக்குள்ளே நம்ம கிழமைகளில் தான் நம்ம வந்து அதை ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். 3 மணிக்குள்ள நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அன்றையோடைய மதிப்புல வந்து நமக்கு வந்து பணம் திருப்பி கிடைக்கும். அதே மாதிரி வாங்குவதற்கும் அதுதான், அது எல்லாத்துக்குமே அடிப்படையை வந்து அந்த என்ஏவி அப்படிங்கறத வச்சிருக்காங்க. வாங்கும்போது நமக்கு என்னைக்குமே அந்த விலை கம்மியா இருக்கும்போது வாங்கணும். அதே போல விட்ரா பண்றோம்னா அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம விட்ரா பண்ணா நமக்கு லாபம் கிடைக்கும் கண்டிப்பா. ஆனா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவில் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்போ ஏறுது இறங்குது அப்படிங்கறத ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால, அவங்களே வந்து போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணிக்கிறதுனால, அவங்களே சந்தைக்கு ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்தால ஒரு சரியான பேலன்ஸ்ல தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுவாங்க. நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா போதுமானது. தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது எடுக்க வேண்டாம். ஆமா, அதாவது நம்ம பணத்தை வந்து எப்பவுமே வந்து ப்ராஃபிட் புக்கிங்கிற கான்செப்ட் இல்லாம நமக்கு வந்து எப்ப தேவை அப்படிங்கறத நம்மளுடைய அப்ஜெக்டிவ் பைனான்சியல் பிளானிங்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஓய்வு காலத்துக்கு என்ன நாட்கள் இருக்கு அப்படின்னா அது வரைக்கும் நம்ம வந்து முதலீடு செய்துக்கிட்டே வரலாம். சந்தையை இறங்கி விட்டது அப்படின்னு பயந்து போய் பணத்தை எடுக்கணும், இல்ல லாபம் அதிகமா இருக்குன்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நமக்கு எப்போ பணம் தேவையோ அந்த காலகட்டத்தில் மட்டும் நம்ம எடுத்தாலே போதும். இப்போ வந்து நம்ம வந்து பணத்தை வளர வைக்கிறோம், வச்சுட்டு அதில் வந்து மந்த்லி இன்கமாக கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு வரி சலுகைகள் இருக்கு. நீங்க என்னென்ன மாதிரி வரி சலுகைகள் இருக்கு? வரி சேமிப்பு இருக்கு, வரி சலுகை சேமிப்பு அப்படி இருக்கு. இப்போ வந்து வங்கியிலேயோ போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து இப்போ முன்னாடி வந்து 2020 முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிவிடன்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிவிடன் வந்து டாக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது. இப்போ வந்து டிவிடண்டும் வந்து டாக்ஸபிளாக பண்ணியிருக்காங்க, அதுக்கும் வந்து டிடிஎஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க 5000 ரூபாய்க்கு மேல. ஆனா இப்போ வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், அதாவது பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு திட்டங்களில் வந்து முதலீடு பண்ணும்போது 1 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் வந்து லாபம் இருந்ததுன்னா டாக்ஸ் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வரும், அது வந்து 10% வரும். அதே இது பங்கு இப்போ வந்து பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம வந்து முதலீடு பண்ணும்போது நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்பில் தான் அது வந்து கால்குலேட் ஆகும். இப்போ வந்து ஒரு ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து 30% அந்த டேக்ஸ் வரும். இப்போ 6% வட்டி இருக்கு அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 1.8% வந்து டேக்ஸாக போயிடும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணும்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 10% தான்
போகிறோம், அந்த இதில் வந்து அவருக்கு வந்து வரி சேமிப்பும் இருக்குது. அதுதான் சிஸ்டமேட்டிக் விட்ராவல். இப்போ வந்து பேலன்ஸ்டு ஃபண்டு, பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு, இந்த ஃபண்டு எல்லாமே வந்து 60% மேலே பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்களில் முதலீடு பண்ணுறதுனால இதுவும் வந்து ஈக்விட்டி கேட்டகரிஸில் தான் வரும். முதலீட்டாளர்கள் பொறுத்தவரையிலும் பணமும் வந்து பாதுகாப்பாக இருக்கும், ஏன்னா 40% கடன் பத்திரம் சார்ந்த திட்டங்களில் இருக்கிறதுனால பாதுகாப்பான முதலீடாகவும் இருக்கும், ஆதாயமும் வந்து ரிஸ்க் குறைவாகவும் இருக்கும், வரி சேமிப்பும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ் சீனியர் சிட்டிசன் ஸ்கீமுக்கு மாற்றாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே போல் டிவிடெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டில், அது வந்து மாதம் ஒரு தொகை தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது சரியான இதுதான், அதில் என்ன ரிஸ்க் இருக்குது? அதாவது இப்போ 2020 முன்னாடி வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டு டிவிடெண்ட், அது வந்து ஈக்விட்டி ஃபண்டு டிவிடெண்டாக இருந்தாலும் சரி, கடன் பத்திரம் சார்ந்த திட்டத்தில் வரக்கூடிய டிவிடெண்டாக இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க டிவிடெண்ட் வந்து டாக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது. அதாவது அவங்க டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு தான் மீதியை கொடுத்தாங்க. முதலீட்டாளர் கையில் வரும்போது அது வந்து டாக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது. 2020 அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அது வந்து டாக்ஸபிள் ஆச்சு, டிடிஎஸ் வருது. ஸோ அதனால் வந்து டிவிடெண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டு டிவிடெண்டை பொறுத்தளவிலும் கேரண்டீடோ இல்லை மாதம் மாதம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறத எந்த உத்தரவாதமும் கிடையாது. லாபம் வந்தால் கொடுப்பாங்க, லாபம் வந்தால் கொடுப்பாங்க. ஆனால் கடந்த காலங்களில் பார்க்கும்போது சில திட்டங்களில் வந்து குவார்ட்டர்லியோ இல்லை மந்த்லியோ ஆனுவல் டிவிடன்ஸோ வந்து தொடர்ந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. கடந்த காலம் ஏதோ ஒரு 1-2 முறை வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, பட் தொடர்ந்து வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த டிவிடெண்டோடைய குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் இவ்வளோ பர்சன்டேஜ் தருவேன் அப்படிங்கிற எந்த உத்தரவாதம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஆதாயம் எவ்வளோ இருக்கோ அதை வந்து அவங்க வந்து டிவிடெண்டாக கொடுக்க முடியும். அவங்க சொல்லக்கூடிய சில பெர்சன்டேஜ் வந்து இப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த வாய்ப்பு வந்து நம்ம கடந்த காலங்களில் பார்க்கும்போது மற்ற முதலீட்டு திட்டங்களில் வரக்கூடிய ஈல்டை விட அதிகமாக நம்ம கொடுத்துருக்குது. இப்போ 8%, 9% இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ் ரிட்டர்னை விட அதிகமாக வந்து இந்த பேலன்ஸ்டு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸில் நமக்கு வந்து. இப்போ யாருக்கு வந்து இந்த மாதிரி நான் மாதாந்திர இன்கம் பிளான் சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கக்கூடிய இந்த திட்டம் வந்து ஏற்புடையது அப்படின்னு சொல்லுங்களேன். நிகழ்ச்சி நிறைவடையும் திருவாயில் இருக்குது, யாருக்கு ஏற்றது, எப்படி கையாளணும் இந்த திட்டம் வந்து? ரெகுலர் கேஷ் ஃப்ளோ யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு இந்த திட்டம் வந்து பொதுவாக வந்து எல்லாருக்குமே தேவையான ஒன்று. ஆனால் பெரும்பாலமான ரிட்டையர்மெண்ட், அதாவது இன்றைக்கி 60 வயசில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி வராங்க, ஒரு காப்பஸ் கையில் இருக்குது, அவங்களுக்கு வந்து ரெகுலராக இப்போ பென்ஷனும் வந்து பாதியாக குறைஞ்சிரும். அப்போ வந்து ரெகுலராக வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு இன்கம் வேணும் அப்படின்னா செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் டெபாசிட் அதில் ஒரு 50% அதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் மீதி ஒரு 50% இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் பண்ணும்போது வட்டி விகிதம் குறைந்து கொண்டே வர்றதுனால இதில் ஒரு அதிகமாக ஒரு வட்டி நமக்கு கிடைக்கிறனால அந்த சிஸ்டமேட்டிக் விட்ரா முறையில் ரெகுலராகவும் உங்களுக்கு கிடைக்கும். மாதம் மாதம் 1000 ரூபாய் வரும் அப்படின்னா, இப்போ நம்ம டிவிடெண்ட் சூஸ் பண்ணால் 1 மாதம் 500 ரூபாய் வரும், 1 மாதம் வராமல் இருக்கும், இல்லை அதிகமாகவும் வாய்ப்புகள் இருக்குது. சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் கொடுக்கும்போது ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் 750 ரூபாயோ 1000 ரூபாயோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெகுலராக வந்துகிட்டு இருக்கோம். அவருக்கு வந்து ஓய்வு காலத்தை பொறுத்தளவில் அவருக்கு வந்து மற்ற கமிட்மெண்ட் எதுவும் நீண்ட காலத்துக்கு இருக்காது, இந்த ரெகுலர் ரிட்டர்னுமே போதுமானதாக இருக்கும். அப்படி எமர்ஜென்சின்னா கூட அந்த மொத்த பணத்தையும் விட்ரா பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பார்ட்சியல் விட்ரால் பண்ணிக்கலாம். இப்போ வங்கியிலையோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பண்ணும்போது நம்ம அந்த மெச்சூரிட்டி வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்கணும். இன்பிட்வீன் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோன்னா நம்ம வந்து வட்டியை வந்து இழக்க நேரிடும். ஸோ அந்த மாதிரி பெரும்பாலமான ரிட்டையர்மெண்ட் பென்ஷனுக்கு வந்து சீனியர் சிட்டிசனுக்கு வந்து இந்த சிஸ்டமேட்டிக் விட்ரால் பிளான் மிகச்சிறந்தது. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. இன்றைய தினம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கக்கூடிய மாதாந்திர வருமானம் குறிப்பாக சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளானை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நமது நேயர்கள் சார்பிலும் புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி. நேர்களே, வரும் திங்கட்கிழமை வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன். நன்றி, வணக்கம்.